First one is zero order xn. Zero order xn na enna? Or reaction la rendu moonu reactant irundhu kuda and the reaction rate does not depend upon the reactant concentration appadina that's called zero order reaction. பூஜ்ஜியப் படி வினை என்பது ஒரு வினையில் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வினைபடு பொருள்கள் இருந்து அந்த வினையின் வேகம் இந்த வினைபடு பொருளை சார்ந்து இராவிட்டால் அதை பொறுத்து இல்லைன்னா அதுக்கு பேர் தான் பூஜ்ஜியப் படி வினைன்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் பார்த்தோம் ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் குளோரின் டு ஃபார்ம் அ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இந்த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஓன்லி இன் தி ப்ரோசஸ் ஆஃப் சன்லைட் இல்லையா? அப்போ இது வந்து சன்லைட் இருந்தால் மட்டும்தான் நடக்குது. இதுக்கு என்ன தேவையில்லை? ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் குளோரின் இட் கிவ்ஸ் HCl டூ மாலிகூல்ஸ். ரியாக்ஷன் டேக்ஸ் வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். நல்லா கவனிங்க. பூஜ்ஜியப்படி வினை என்பது ரெண்டு வினைபடு போல் இருந்தால் கூட இந்த வினை வேகமானது இந்த வினைபடு பொருட்களை சார்ந்து இல்லை, இதை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா திஸ் கால் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், பூஜ்ஜியப்படி வினை. அப்போ எதை பொறுத்து நடக்குது இது? இது டிபெண்ட்ஸ், திஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரியாக்டன் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி லைட். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் ப்ளஸ் குளோரின் டு ஃபார்ம் HCl. இந்த ரியாக்ஷன் த ரியாக்டன் ரியாக்ஷன் ரேட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன், திஸ் கால்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேயா? அது சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா, ஒரு பேரண்ட், ஒரு பேரண்ட்டுக்கு ரெண்டு பசங்க, ரெண்டு பசங்க, பட் ரெண்டு பசங்களும் அந்த பேரண்ட்டை ஃப்யூச்சரில் பார்த்துக்கல. டஸ் த பேரண்ட் நாட் த பேரண்ட்ஸ் ஆர் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டூ சைல்டு. ஓகே, இவங்களை பொறுத்து இல்லை, இவங்களை டிபெண்ட் பண்ணி கிடையாது. தட்ஸ் கால்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இப்போது ஃபஸ்ட் ஆர்டர் பார்க்க போகிறோம். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் முதல் படி வினை. அப்போ இதில் ரியாக்ஷன் ரேட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஒன் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன். ஒரே ஒரு வினைபடு பொருளை மட்டும் சார்ந்து ஒரு வினையின் வேகம் இருக்குமையானால் அதற்கு முதல் படி வினை என்ன பேர்? என்ன பேர்? முதல் படி வினை. ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியம் நைட்ரைட் டீகம்போஸ் ஆகிற ரியாக்ஷன் NH4NO2 NH4NO2. இது என்ன ஆகுது? இதை ஹீட் பண்ணும்போது டீகம்போஸ் ஆகி இட் யூஸ் டூ மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் நைட்ரஜன். பேலன்ஸ் ஆயிடுச்சா பாருங்கள், ரெண்டு நைட்ரஜன், ரெண்டு நைட்ரஜன், H4 2O2O. பாருங்கள் இந்த ரியாக்ஷனில் ரியாக்ஷன் ரேட் டெபாசிட் பண்ணி ஒரே ஒரு ரியாக்டன் தான் இருக்குது. ஓகே, அப்போ இந்த வினையில் வினையின் வேகமானது ஒரே ஒரு வினைபடு பொருளின் சேர்வை மட்டும் பொறுத்து இருக்குமானால் அதுக்கு வின் முதல் படி வினைன்னு பேர் இல்லையா? பேரண்ட்டுக்கு ஒரே ஒரு பையன், ஸோ தேர் டிபெண்ட்ஸ் அப் ஆன் தி ஒன்லி ஒன் சைல்டு, தட்ஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். புரிஞ்சுதா? இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இரண்டாம் படி வினை. இப்போ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா த ரியாக்ஷன் ரேட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டூ ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். ஓகேயா? அதாவது அதனுடைய ரியாக்ஷன் ரேட் வந்து ரெண்டு வினைபடு பொருட்களை சார்ந்திருக்கணும், அது பேர் தான் இரண்டாம் படி வினைன்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர் சப்பானிஃபிகேஷன் ஆஃப் எஸ்டர், சப்பானிஃபிகேஷன் ஆஃப் எஸ்டர் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போது NaOH react with ethyl acetate. Ethyl acetate mean CH3COOC2H5. இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, this OH combines with this ethyl group so that ethyl alcohol remaining is sodium acetate. So CH3COONa plus C2H5OH. This is sodium acetate.
This is ethyl alcohol. This ethyl acetate. So second order, இரண்டாம் படி வினை என்பது ஒரு வினையினோட வேகமானது இரண்டு வினைபடு பொருட்களை சார்ந்து இருந்துச்சுன்னா அது இப்போ தான் இரண்டாம் படி வினைன்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் சஃபானிஃபிகேஷன் ஆஃப் டைஎஸ்டர், திஸ் ஒன் ஆஃப் எஸ்டர். ஏன்னா எஸ்டருக்கு ஃபார்முலா ஆர் சிஓஓஆர். இது ஒரு ஆல்கைல், இது ஒரு ஆல்கைல், இது மெத்தில், இது எத்தில். ஸோ இது எஸ்டர். எஸ்டில் ஹைட்ரலிசிஸ் பண்ணுறோம், பேஸ், அதாவது பேசிக் ஹைட்ரலிசிஸ். இட் யூஸ் சால்ட், தட் மீன்ஸ் சோடியம் அசிட்டேட் அண்ட் எத்தில் ஆல்கஹால். இது எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்ட் ஆர்டர். What's third order reaction? Third order reaction may be defined as the reaction rate depends upon the three reactant concentration. இல்லையா, மூன்றாம் படி வினை என்பது வினையினோட வேகமானது மூன்று வினைபடு பொருட்களின் சேர்வை சார்ந்திருந்துச்சுன்னா அது பேர் தான் மூன்றாம் படி வினைனு பேர். இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் 2NO plus Cl2. 2NO plus Cl2, it gives NOCl, that means nitrosyl chloride. அதாவது NO nitric oxide reacts with chlorine, it gives nitrosyl chloride. 2 molecules of nitrosyl chloride. Balance sides பாருங்க, 2 nitrogen, 2 nitrogen, 2 oxygen, 2 oxygen, 2 Cl, 2 Cl இருக்குது. இது என்ன சார், ரெண்டு ரியாக்டன் தானே இருக்குது, பாருங்கள் ரெண்டு NO இருக்குது. ஸோ 2 மாலிகுல்ஸ் ஆஃப் NO. இங்கே நோ நம்பர் என்ன அர்த்தம், ஒன்றுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ 2 ப்ளஸ் 1 3. ஸோ ரியாக்ஷன் ரேட் டிபெண்ட்ஸ் அப்பான் த்ரீ ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன். 2 மாலிகுல்ஸ் ஆஃப் NO, 1 மாலிகுல் ஆஃப் குளோரின், 2 ப்ளஸ் 1 3. அதனால தான் எக்ஸாம்பிள் ஆஃப் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே.